அன்பு தமிழ் உறவுகளுக்கு கீதாவின் வணக்கம். நம்ம ஸ்மைல் டிசைனிங் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகி எங்கெங்கேருந்தோ லாங்லேருந்தெல்லாம் வந்து எல்லாருமே ஸ்மைல் டிசைனிங் அந்த இடைவேளை வந்து சரி செஞ்சுக்கிட்டு நீண்ட காலமாக அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை திரும்பி பெற்ற அந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு எங்களோட உட்கார்ந்துட்டு எங்களுக்கு வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுத்தாங்க. அவங்களோட அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப 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 சந்தோஷம். இது இந்த சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களால் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் சிந்தாமணி குழு சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நாங்கள் இத்தனை பேருக்கு ஸ்மைல் டிசைனிங் பண்ணதில் ஒரு 80% தான் எங்களுக்கு மன திருப்தியாக மகிழ்ச்சி. 20% வந்து 20% வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு திருப்தி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஏன்னா இந்த 20% சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பல்லு வந்து எத்திக்கிட்டும் இருந்தது, இடைவேளை இருந்தது. அவங்க ஒன்று தான் செஞ்சுக்கிட்டாங்க, அதாவது இடைவேளை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. எத்திக்கிட்டு இருக்கிறது அப்படியே இருக்குது. நீங்களே சொல்லுங்களேன், அவங்களுக்கு ரெண்டுமே பிரச்சனை இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இது மட்டும் க்ளோஸ் பண்ணால் கூட அவங்களால முழு ஸ்மைல் வந்து அடைய முடியாது. அவங்களுக்கு இதே அவங்க கிளிப், அதாவது பிரேசஸ் தெரியும் இல்லைங்களா, அந்த பிரேசஸ் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குட் ஸ்மைல் எங்களால் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவங்க வந்து கிளிப்பு வேண்டாம், எங்களுக்கு இடைவேளை க்ளோஸ் பண்ணால் போதும், எத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பட் அது எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன் கிளிப்பு போடுறதுக்கு நிறைய பேர் மறுக்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்த போது, எல்லோரும் நான் மோஸ்ட்லி நான் கிளிப்புன்னு சஜஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே என்கிட்ட ஒரு எல்லாம் சேமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுறது, எல்லாம் சொல்கிறது, கிளிப்பு வேணான்னு சொல்கிறதுக்கு ரீசன்ஸ் வந்து எல்லாம் சொல்கிறது ஒரே மாதிரி தான் இருந்தது. சரி, இது வச்சு நம்ம வீடியோ பண்ணலாம், ஏன்னா எல்லாருக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த கிளிப்பு போடாததுக்கு ரீசன் இதே தானே இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிளியர் பண்ணலான்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிற முதல் இது வந்து அசிங்கமாக இருக்கும். என்ன அசிங்கமாக இருக்கும், அப்போ நமக்கு இப்போ இருக்கிறது நல்லா இருக்குங்களா? இப்போ இருக்கிறது அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே நம்ம யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், பழக மாட்டோம் இல்லைங்களா? ஸோ 10-12 மாதத்தில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏங்க காலத்துக்கும் எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்துக்கிட்டு நமக்கு இது குறையாவே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்? இது இதில் ஒன்றுமே அசிங்கம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டாம் க்ரூஸ்ன்ட்டு இந்த ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு அவர் பல்லோட அமைப்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஆனால் அவரும் இதே மாதிரி கிளிப் ஆப்ஷன் போட்டுக்கிட்டு அவர் பல்லு நல்லா செஞ்சுக்கிட்டு இப்போ அவர் வந்து டாப் 1 இருக்கார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இப்போல்லாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, கல்யாணம் போனால் பிரேசஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதனால் இது அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ, நமக்கு என்ன சரி எது தவறுன்ட்டு நம்ம தாங்க தீர்மானிக்கணும். சொல்கிறவங்க எப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க, நீங்கள் கிளிப்பு போட்டாலும் சொல்லுவாங்க, கிளிப்பு போடாமல் பல்லு எத்துக்கிட்டு இருந்தாலும் சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்கள் கிட்ட வந்து அழுதிருக்காங்க, என்னை வந்து பல்லாண்டுன்னு கூப்பிடுவாங்க, தேங்காய் எடுத்துகிட்டு வா துருவலான்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ணே டைஸ் எது சிரிச்சிடாதடா மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் அதனால தான் அவங்க சிரிப்பே இழந்துட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், டிபி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேங்க இல்லைங்களா, அதிலெல்லாம் நான் டிபி தான் பார்ப்பேன். மோஸ்ட்லி டிபி ஓப்பன் பண்ணும்போது அவங்க சிரிச்சே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஆனால் அந்த முகத்தில் சிரிப்பு இருக்காது. நல்ல மேக்கப் அழகாக இருக்கும், ஆனால் டிபியில் பார்க்கும்போது சிரிப்பு இருக்காது. உங்களுக்கே தெரியும், ஏன்னா பல்லு இப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஸ்மைல் யாருமே பண்ண மாட்டீங்க. நான் டிபி எல்லாம் செக் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்களா, அதுதான் முக்கியம். நம்ம அப்பா அம்மா, கணவர், மனைவி, பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா அவங்களாம் நம்ம நன்மை தான் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் கணவர்கள் வந்து கூட்டிகிட்டு வராங்க, அவங்க மனைவிக்கு வந்து சரி செய்யணும், கிளிப்பு போடுங்கன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணி வராங்க. பிள்ளைங்களுக்கு தங்க பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும்ன்ட்டு அவங்களும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ எல்லோரும் அவங்க வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும், நீங்கள் தான் உங்களோட பல்லு சரி செய்யணும்னா டிசைட் பண்ணணும். அடுத்தது வந்து வருஷ கணக்கில் கிளிப்பு போட்டுக்கணும், 2 வருஷம் 3 வருஷம் போட்டுட்டு இருக்கணும் வாயில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சில பேருக்கு 5 மாதம் 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் 12 மாதத்தில் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா அது தெரியாமல் நிறைய பேர் வந்து வருஷக்கணக்கில் ஆகும்னு நினச்சிட்டு தான் பண்ணிக்காமல் இருக்காங்க. நம்ம பல்லு ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு 4 பல்லு எடுத்துகிட்டு தான் நம்ம கிளிப்பு போடுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் வந்து ஒரு 15-18 மாதம் ஆகும், மற்ற பேருக்கெல்லாம் அப்படி ஆகாது.
அடுத்தது வந்து கிளிப்பு போடணும்னா பல்லு எடுப்பாங்க. பல்லு எல்லாருக்குமே எடுக்க மாட்டாங்கங்க, ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரே ப்ரொசீஜர் கிடையாது, ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு எப்படின்னா பல்லு ரொம்ப எடுப்பாக இருக்குது, உள்ளே நல்லா க்ரௌடியாக இருக்குது, இடைவேளியே இல்லை அப்படின்னும் போது, இப்போ மேலேருந்து நம்ம பல்லு புஷ் பண்ணுறோன்னு வச்சுங்க கிளிப்பு, அது எங்கே போய் உட்காரும்? அப்போ அந்த ரெண்டத்தில் நமக்கு பல்லு இல்லைன்னா அந்த பிளேஸில் போய் அது உட்காரும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது சரி செய்ய முடியும், அவங்களுக்கு தான் எடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எடுக்க போகிற பல்லு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்ன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போது கடவாய் பல்லு இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு சாப்பிட்ற பல்லு, அதனால் அது நம்ம எடுக்க மாட்டோம். முன்னால் சிங்கப்பல்லேருந்து சிங்கப்பல் வரைக்கும் இருக்கிற பல்லு நமக்கு அழகு கொடுக்கும், அது நம்ம எடுக்க மாட்டோம். சிங்கப்பல்லுக்கும் இந்த கடவாய் பல்லுக்கும் நடுவில் ரெண்டு பல் இருக்குது இல்லைங்களா, அதில் ஏதாவது தான் ஒன்று எடுக்க போகிறோம். அது கடவுளாக பார்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்த பல்லு தான், அதனால் அது தான் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்த பெரிய டவுட் வந்து அந்த பல்லு எடுத்த இடம் அப்புறமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறமா அந்த இடைவேளி க்ளோஸ் ஆகுமா? கண்டிப்பாக க்ளோஸ் ஆகுங்க. நம்ம எடுக்கிற இடம், அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடம் சரியாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளும் மாதம் மாதம் செக்கப்புக்கு போகணும். அந்த மாதிரி நம்மளும் நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சரி செய்யலாம். அடுத்தது வந்து பல்லை எடுத்துட்டால் கண்ணு நரம்பு பாதிக்கும், மூளை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்கிறவங்க இந்த மாதிரி பல்லை எடுத்துட்டு மூளை பாதிச்சிருக்கா, கண் பாதிச்சிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இல்லை அவங்க டாக்டரானு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. எங்கள் தாத்தாவுக்கு வந்து எல்லாம் பல்லு எடுத்துட்டோம், எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட்டும் பண்ணியிருக்கோம். அவர் வயசு பார்த்திங்கன்னா 83 வயசு ஆகுது. இப்போ கூட அவர் வந்து கண்ணாடி போடாமையே அது புக்ஸ் படிக்கிறாரு, நல்லா ஜாலியாக தான் சிரிக்கிறாரு. அதனால் மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம எல்லாமே ஏற்றுக்கக்கூடாது, அதுவும் நம்மளும் யோசித்து பார்க்கணும். இதால் இது இருக்குமா, இது பாசிபிளான்னு யோசித்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரும். அடுத்தது கிளிப்பு போட்டால் வலிக்குமா? கண்டிப்பாக வலி இருக்காதுங்க, ஆனால் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இப்போ நம்ம பல்லெல்லாம் நம்மளாம் ஃப்ரீயாக இருந்து சின்ன ஒரு ஏதாவது மாட்டினாவே நமக்கு அவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் இது கிளிப்பர் வாய்ஃபுல்லாக நம்ம போடும்போது அதுக்கு நம்ம பழகிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 1 வீக் போதும், 1 வீக்லேயே நமக்கு இது இருக்கும். அப்போது நமக்கு வந்து பல்லெல்லாம் டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குமே தவிர வலி கண்டிப்பாக இருக்காது. அடுத்தது பிடிச்ச உணவு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேங்க. என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பாப்பு, சிப்ஸு, கேண்டி, ஸ்வீட்ஸு, முறுக்கு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு தான் நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இது உடம்புக்கும் நல்லது இல்லை, பல்லுக்கும் நல்லது இல்லை. அட்லீஸ்ட் இந்த டியூரேஷன்லையாவது, இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷனில் தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க போகிறீங்க, அதுக்கப்புறமா சாப்பிட தானே போகிறீங்க. வாழ்க்கையே நம்ம இந்த பல்லு நல்லா இல்லைன்ட்டு எல்லாமே ஸ்மைலு எல்லாமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இந்த ஃபுட்டு அது சில மாதங்கள் நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதா என்ன? இப்போ எல்லாருக்கும் மோஸ்ட்லி இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம், எவ்வளோ செலவாகும்? நான் சொல்கிறேங்க, மெட்டல் பிரேசஸ் வந்து 25,000 ரூபாய் ஆகும். செல்ஃப் லைகெட்டிங் சொல்லுவாங்க, அது 35,000 ரூபாய் ஆகும். செராமிக் பிரேசஸ்ஸு 50,000 ரூபாய் ஆகும். அலைனர்ஸ் வந்து 70,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் இருக்குது. இவ்வளோ தாங்க கிளிப் ஆப்ஷன். இதுக்கு நம்ம வந்து பயந்துக்கிட்டு நிறைய பேர் அவங்க ஸ்மைலெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் என்னோடய நம்பர் 9630303060 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபேஸ் கூட வேணாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபேஸ் கூட வேணாம், பல் மட்டும் ஒரு 2-3 ஃபோட்டோ. நான் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பினா போதும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிடுங்க. உங்கள் பேர் வயசு எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அனுப்பிட்டீங்கன்னா நான் அந்த இமேஜஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், எத்தனை மாதத்தில் முடியும்னு கூட நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூராக இருந்தால் நான் ஆலோசனை சொல்கிறேன், உங்கள் நியர்பையில் கூட போய் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மாதம் மாதம் செக்கப் வரணும், உங்களுக்கு ஓகேனா வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதம் மாதம் இப்போ சிதம்பரம்னா அங்கேருந்து மாதத்துக்கு ஒரு செக்கப் வர்றது, இதால் என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து ஐயோ இந்த மாதம் போகாமல் ஒமிட் பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு நியர்பையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த காணொலியை நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதா. நன்றி.